இப்படிப்பட்ட எதிர்த்து சர்வாதிகார பாஜக தமிழ்நாட்டில் இருக்க பழனிசாமி கண்டிக்கிறாரா? நம்மளை மாதிரி விமர்சனம் செய்கிறாரா? எங்காவது கண்டிச்சு அறிக்கை விடுறாரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சுட்டு சிறுபான்மையின நலன் பத்தி இப்ப பேசுறாரு பழனிசாமி. அவருடைய இரண்ட கால ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்கன்னு தப்பு கணக்கு போடுறாரு பழனிசாமி. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, குடநாடு கொலை, கொள்ளை, தற்கொலை, மர்ம மரணங்கள், பொள்ளாச்சி பாலியல் வன்முறைன்னு பழனிசாமி ஆட்சியோட அவலங்கள் நீண்ட பட்டியலை போடலாம். ஊழலுக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாத்திக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு பாதம் தாங்கியாக இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்றுட்டு அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி. இப்ப அதே பாஜகவோட கதை, திரைக்கதை வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ளக்கூட்டணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கள்ளக்கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும். பாஜகவின் பாசிச எண்ணங்களும் முடிவு எழுதப்படும். இதெல்லாம் நடக்க நம்மோட இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கணும். அப்போதான் நம்முடைய இந்திய நாட்டையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டின் பன்முகத்தன்மையையும் சகோதரத்துவையும் காப்பாற்ற முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.